ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்திய கிரிக்கெட் அணிக்கு தற்போது ஒரு புதிய தலைமை பயிற்சியாளரை நியமித்து பிசிசிஐ உத்தரவிட்டிருக்காங்க. அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். இந்திய கிரிக்கெட் அணியின் தலைமை பயிற்சியாளரான ரவிசாஸ்திரி அவருடைய பதவிக்காலம் இந்த உலகக்கோப்பையோடு முடிஞ்சது. இருந்தாலும் வெஸ்ட் இண்டீஸ் அணி தொடருக்காக 45 நாட்கள் அவருடைய பதவிக்காலத்தை மேலும் நீட்டிச்சு வச்சிருந்தாங்க பிசிசிஐ. இதனைத் தொடர்ந்து இந்திய அணிக்காக புதிய தலைமை பயிற்சியாளரை தேர்வு செய்வதற்காக இந்திய அணியின் முன்னாள் கேப்டனான கபில் தேவ் அவர்களோட தலைமையில ஒரு புதிய குழு ஒன்றை உருவாக்கி பிசிசிஐ அவங்களுக்கு உத்தரவிட்டாங்க. இதனைத் தொடர்ந்து தீவிர தேடுதல் வேட்டைக்கு பிறகு ரவிசாஸ்திரி, டாம் மோடி, மைக் ஹெசன் அப்படின்னு 3 பேரை இறுதி பட்டியலில் வச்சிருந்தாங்க இந்த கபில் தேவ் அவர்களுடைய குழு. தற்போது மீண்டும் ரவிசாஸ்திரி அவர்களையே இந்திய கிரிக்கெட் அணிக்கு தலைமை பயிற்சியாளராக நியமிச்சு கபில் தேவ் அவர்களுடைய குழு உத்தரவிட்டிருக்காங்க. ஏற்கனவே இந்திய அணியின் கேப்டனான விராட் கோலி, ரவிசாஸ்திரியை இந்திய அணியின் கேப்டனா தொடர்ந்தா அது மேலும் நல்லா இருக்கும் அப்படின்னு பேட்டி அளிச்சிருந்தாங்க. தற்போது அவருடைய ஆசையும் நிறைவேறியிருக்கு. தற்போது கபில் தேவ் அவர்கள் இதற்கு சொல்லும் காரணம் என்ன அப்படின்னா, விராட் கோலி மற்றும் ரவிசாஸ்திரி இவங்க 2 பேரும் இணைந்ததுக்கு பிறகு இந்திய அணி பல வரலாற்று சாதனைகளை செஞ்சிருக்காங்க. 71 ஆண்டுகால கிரிக்கெட் வரலாற்றுல இந்திய அணி ஆஸ்திரேலியாவுக்கு சென்று முதல் முறையா அங்கு டெஸ்ட் தொடரை கைப்பற்றினது மட்டும் இல்லாம முதல் இடத்தையும் பிடிச்சு நீண்ட நாட்களால் அதிலே தொடர்ந்து வந்துட்டு இருக்காங்க. ரவிசாஸ்திரி அவர்கள் இந்திய தலைமை பயிற்சியாளராக நியமிக்கப்பட்ட பிறகு 21 டெஸ்ட் போட்டிகளில் விளையாடி இந்திய அணி 13 வெற்றி பெற்றிருக்காங்க. அதே போல 60 ஒருநாள் போட்டிகளில் விளையாடி 43 போட்டிகளில் வெற்றி பெற்றிருக்காங்க. 36 T20 போட்டிகளில் விளையாடி 25 போட்டிகளில் வெற்றி பெற்றிருக்காங்க. இது இந்திய அணிக்கு ஒரு மிகப்பெரிய சாதனையாகவே அமைஞ்சிருக்கு. இதன் காரணத்தினால்தான் தற்போது ரவிசாஸ்திரி அவர்கள் மீண்டும் இந்திய அணிக்கு தலைமை பயிற்சியாளராக நியமிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு கபில் தேவ் அவர்கள் பேட்டி கொடுத்தாங்க. இந்த தலைமை பயிற்சியாளர் பதவிக்கு மகேல ஜெயவர்தனே, டாம் மோடி, மைக் ஹெசன், ராபின் சிங், ரவிசாஸ்திரி போன்ற பல வீரர்கள் போட்டியிட்டாங்க. இருந்தாலும் தற்போது இறுதியா ரவிசாஸ்திரி அவர்களை தேர்வு பண்ணி பிசிசிஐ அறிவிச்சிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.